வணக்கம் சகோதர சகோதரிகளே, இன்றைக்கி நம்ம பூமியின் குரலில் பூமியின் தினத்தை பற்றி நம்ம பார்க்கலாம். பூமியின் தினம் ஏன் கொண்டாடப்படுகிறது, எங்கே முதன் முதலாக இதை கொண்டாடினாங்க, நம்ம வீடுகளில் எப்போ பூமியின் தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது, வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம் சொன்னவங்க ஏன் உலகத்தை காப்போம்னு சொல்கிறத மறந்துட்டாங்க, அயல் நாட்டுக்கும் நம் நாட்டுக்கும் உள்ள வேறுபாடு என்ன, இந்த நல்ல நாளில் நம்ம எடுக்கக்கூடிய உறுதிமொழி என்னவாக இருக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். வாங்க, பூமியின் தினம் முதன் முதல்ல உருவாக்கப்பட்டது 1970 22 ஏப்ரல் மாதம். 1969 ஒரு வருடத்துக்கு முன்னாடி ஜான் மெக்கலன் அப்படின்றவங்க அமெரிக்காவில் உள்ள ஒரு கூட்டத்தில் பேசுகிறாங்க, நம்ம பூமியில் உள்ள உயிரினங்களுக்காகவும் வனங்களுக்காகவும் நம்ம மக்களுக்காகவும் சூழ்நிலை சுற்றுப்புற சூழ்நிலை பாதுகாக்கப்பட வேண்டும், அதற்காக நம்ம ஒரு தினத்தை கொண்டாடியே ஆகணும் அப்படின்றத பதிவிடுறாங்க. அதுக்கு அப்புறமா ஒரு வருடத்துக்கு அப்புறம் அது எல்லா நாடுகளாலும் அங்கீகரிக்கப்பட்டு 1970 ஏப்ரல் அன்னையிலிருந்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இன்றைக்கி 50 நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோங்க. சரிங்க, நம்ம வீட்டில் பூமியின் தினம் கொண்டாடுறோமா அப்படின்னு கேட்டோன்னா 50 கண்டிப்பாக கொண்டாடலைங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம கொண்டாடிக்கிட்டு தாங்க இருக்கோம். எப்படின்னு கேட்குறீங்களா? சரிங்க, நம்மளோட வீடுகளில் சின்ன வயசுலேருந்து நம்ம வளரும்போது நிறைய பார்த்துருப்போம். ஒரு வீடு கட்டுறதாக இருந்தாலும் சரி, ஒரு திருமணம் நடக்க போகிறதா இருந்தாலும் சரி, ஒரு காதுகுத்து நடக்க போகிறதா, எந்த ஒரு விசேஷம்னாலும் ஒரு 3 முன்னாடி கால் வைக்கணும், வாங்க பூமி பூஜை பண்ணுறோம் வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படின்னா என்ன, பூமி பூஜைன்னா என்னங்க கேட்டிங்கன்னா, ஒரு வீடு கட்டுறதுக்கு முன்னாடி ஒரு கல்லை நடுவாங்க. அந்த கல்லை ஏன் நடுறாங்க அப்படின்னா, அந்த கல்லை நடும்போது சும்மா கல் எடுத்து நட்டுற மாட்டாங்க, அதுக்கு சில பூஜைகள்லாம் பண்ணுவாங்க. ஐயர் வருவாங்க, சில புண்ணியஸ்தானம் பண்ணுவாங்க, யார் யார் அந்த வீட்டுக்கு சொந்தக்காரங்களோ அவங்க எல்லோரும் முன்னாடி இருப்பாங்க. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னிங்கன்னா, அவங்க அந்த சமஸ்கிருதத்தில் நம்ம சொல்லும்போது நம்மளுக்கு அது புரியலைங்க, அதே தமிழில் அதை கண்டிப்பாக சொன்னாங்கன்னா புரியும். நான் நிறைய விஷயத்தில் கேட்டிருக்கேன் அதை பற்றி. ஸோ அது என்ன சொல்ல வர்றாங்கன்னா, அந்த வீடு கட்டும் பொழுது அவங்க நிறைய குழி தோன்ற மாதிரி இருக்கும், நிறைய ஆழ்துளை குழிகள் இடுற மாதிரி இருக்கும், அதில் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒரு ஜீவராசிகள் உள்ளே இருந்திருந்திருக்கலாம், உள்ள ஒரு குடும்பமாக இருந்திருந்திருக்கலாம். ஸோ அதுபோல் உள்ள ஜீவராசிகளை நம்மளுக்கு தெரியாமையே நம்ம கொள்கிற மாதிரி ஒரு நிலைமை உண்டாக இருந்திருக்கும். ஸோ அது மாதிரி கொள்ளும் பொழுது, அது மாதிரி நம்ம குழி எடுக்கும் பொழுது, ஸோ பூமி தாய்க்கு அது வலிக்கும், பூமி தாய்க்கு அது ஒரு சுமையாக இருக்கலாம், அதுபோல் அதில் உள்ள உயிரினங்களுக்கு அது ஒரு மிகப்பெரிய ஒரு கஷ்டகாலமாக இருந்திருந்திருக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து எங்களை மன்னிச்சிடுங்க அப்படின்ற ஒரு மன்னிப்பு கேட்கக்கூடிய தினம் தாங்க அந்த பூமி பூஜைங்கிறது. இதே போல் நம்ம ஊரில் செய்யக்கூடிய பரதநாட்டியமாக இருந்தாலும் சரி, நம்ம ஊரில் செய்யக்கூடிய எந்த ஒரு நடனக்கலைகளாக இருந்தாலும் சரி, முதன் முதலாக பூமிக்கு வணக்கம் செலுத்தினதுக்கு அப்புறம்தான் அவங்க வந்து அவங்களோட அரங்கேற்றத்தை உருவாக்குவாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம், நம்ம முன்னோர்கள் பூமிக்கு எந்த அளவுக்கு மரியாதை கொடுத்துருக்காங்க, எந்த அளவுக்கு நம்ம பூமியை மதிக்கணும் அப்படின்றத சொல்லி கொடுத்துருக்காங்கன்றது நம்மளுக்கு புரிஞ்சுருக்கோங்க. இதிலிருந்து இன்னொன்று, இது மட்டும்தான் பண்ணுறாங்களா இல்லை வேறு எல்லா இடத்துலையும் டெய்லியும் சொன்னீங்களே, தினமும் நம்ம பூமியை எங்கெங்கே பூஜை பண்ணுறோம்னு கேட்டிங்கன்னா, தினமும் நம்ம காலையில் ஏந்திரிச்சு நடந்து வெளியில் வரும்போது காலத்தை படியை தொட்டு கும்பிட்டுட்டு வர்ற பழக்கம் இருக்கும் நிறையா பேருக்கு. ஒரு கோவில் தலங்களில் உள்ளே போகும்பொழுது முதலாக படியை தொட்டு கும்பிட்டதுக்கப்புறம் அதை உள்ளே போவாங்க. ஸோ அது மாதிரிலாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஸோ அதுதாங்க பூமியை நம்ம மிதிக்க போகிறோம். அந்த பூமி மிதிக்க போகும்போது நம்ம அதை வணங்கிட்டு மிதிக்கணும் அப்படின்றது தான் நம்ம முன்னோர்கள் நமக்கு சொல்லி கொடுத்த ஒரு பாடங்கள். இதை தான் நம்ம இன்னும் பயன்படுத்திகிட்டு வரோம், இன்னும் காலங்காலமாக நம்ம செயல்படுத்திட்டு வரோங்க. புரிஞ்சுக்கணும், நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் நாட்டை காப்போம்னு சொல்லி சொல்கிறாங்களே, அதை ஏன் உலகத்தை காக்கலை உலகத்தை காப்போம்னு சொல்ல மறந்துட்டாங்கன்னா, அது எதுகை மோனைக்காக மட்டும் அவங்க சொல்லி வைக்கலைங்க. நம்ம நாட்டுக்கும் மற்ற நாட்டுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது. நம்ம நாட்டில் உள்ள குடியிருப்பு எல்லாமே தனித்தனி குடியிருப்புகளாக இருக்கும். ஒவ்வொரு குடியிருப்புகளுக்கும் ஒவ்வொரு
மூணு பேர் ஐந்து பேர் இருப்பாங்க. அவங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒரு மரம் வச்சாங்கன்னா அந்த வீட்டை சுற்றி ஒரு ஐந்து உள்ள ஐந்துலேருந்து ஏழு மரங்கள் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதுபோல் மரங்கள் உருவாகும் பொழுது நம்ம நாட்டில் உள்ள எவ்வளோ மக்கள் தொகை இருந்தாலும் அதில் 80-90% மரங்களும் சேர்ந்து வளர்ந்துருக்கும், அதற்கூட காடுகளும் சேர்ந்து உருவாயிருக்கும். இதனால் நம்ம சுற்றுச்சூழல் கண்டிப்பாக பாதுகாக்கப்படும் அப்படின்றத உணர்ந்திருக்காங்க. இதை ஏங்க வெளிநாட்டில் பயன்பட வெளிநாட்டில் ஏன் சொல்லலை அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெளிநாடுகளில் அதிகமான மக்கள் தொகையை பார்த்திங்கன்னா ஒரே கட்டிடங்களில் 100 குடும்பங்களும் 150 குடும்பங்களும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்னமும் இருந்துகிட்டு தாங்க இருக்குது, இன்னமும் இருக்க செய்கிறாங்க. என்ன காரணம்னா, அந்த நாட்டில் உள்ள பரப்பளவு, அந்த நாட்டில் உள்ள மக்கள் தொகையை கணக்கிட்டு அவங்க அந்த மாதிரி கட்டிடங்களை அவங்க எழுப்பும் பொழுது, ஸோ அவங்கக்கிட்ட வீட்டுக்கு ஒரு மரம் வளங்கன்னு சொல்கிறதுக்கு நம்மளால் முடியாது. ஏன்னா அவங்க அப்படியே மரம் வளர்த்தாலும் ஒரு கட்டிடங்களை சுற்றி ஒரு 2 மரமோ இல்லை 3 மரமோ அவங்களால வைக்க முடியும். அந்த அளவுக்கு தான் அவங்களுக்கு அந்த அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கும். ஸோ இதனால தான் நம்ம நாட்டில் மரங்கள் வளர்த்தா கண்டிப்பாக அது உலகத்துக்கே அது பயன்படும், நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லாமல் அது உலகத்துக்கே பயன்படும்ன்றத முன்னாடியே நம்ம முன்னோர்கள் புரிஞ்சதுனால நம்மளுக்கு இதை சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. ஸோ இந்த நம்ம நாட்டில் இந்த நாள் கொண்டாடப்படும் போது நம்ம என்ன மாதிரி உறுதிமொழிகளை நம்ம குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், நம்ம பள்ளிகளில் நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், நம்ம அப்பா அம்மா நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத நம்ம கொஞ்சம் ரிமைண்ட் பண்ணி பார்க்கலாம். நான் என்னோடய பள்ளி பருவத்துக்கு போகும் பொழுது என்னோடய அப்பா அம்மா விவசாயிகள் தான், நம்ம வீட்டு பக்கத்துலேயே நமக்கு தேவையான கீரை வகைகள் நமக்கு தேவையான காய்கறிகளை பயிரிட்டு பழக சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அதே நான் பள்ளிக்கு செல்லும் பொழுது என்னுடைய ஆசிரியர்கள் தினம் ஒரு சிந்தனை தினம் ஒரு குரல் அப்படின்ற ஒரு விளக்கங்களில் தினமும் நம்ம என்ன மாதிரி நடைமுறைகளை கடைபிடிக்கணும், என்ன மாதிரி வாழ்க்கை முறைகளை நம்ம வந்து செயல்படுத்தணும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக எனக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எனக்கு மட்டும் இல்லைங்க, நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை நம்ம இந்தியாவில் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் கடவுள் வாழ்த்துலேருந்து நாட்டு பாடல் பாடுறதுலேருந்து நம்ம டெய்லியும் ஒரு நம்ம தினமும் ஒரு சிந்தனை சொல்கிறதுலேருந்து, ஸோ நம்மளுக்கு என்ன மாதிரி சமூகத்தில் நம்ம பழகணும், என்ன மாதிரி நம்ம சமூகத்தில் இருக்கோம், சமூகத்துக்கு நம்ம செய்ய வேண்டிய கடமைகள் தான் என்ன என்ன அப்படின்றத நம்மளுக்கு எல்லா விதத்துலேயும் நம்மளுக்கு எடுத்துரைத்திருக்காங்க. எந்த ஒரு சின்ன சின்ன விசேஷமாக இருந்தாலும் எந்த ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷனாக இருந்தாலும் அந்த ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒரு தலைப்புகள் கொடுப்பாங்க. கட்டுரை போட்டியோ பேச்சு போட்டியோ ஓவிய போட்டியோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல நமக்கு சமூகத்தில் நம்ம செய்யக்கூடிய மாற்றங்கள் என்னவாக இருக்கணும் அப்படின்றத அறிவுறுத்துகிற மாதிரி ஒரு தலைப்புகள் தான் நம்மளுக்கு கொடுக்கப்படும். அந்த மாதிரி தலைப்புகளை நம்மளுக்கு கொடுக்கும் பொழுது நம்ம மாணவர்களாக இருக்கும் பொழுது நம்ம மனதில் உருவாகக்கூடிய எண்ணங்கள் நம்ம மனதில் செயல்பட திங் நம்ம மனதில் எழக்கூடிய ஒரு கருத்துரைப்புகள் ஸோ அதெல்லாம் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தலைமை பண்பு உருவாக்கும் அப்படின்றத நம்ம முன்னோர்கள் நம்ம பள்ளி ஆசிரியர்கள் நம்மளுடைய அப்பா அம்மாக்கள் எல்லாருமே அப்போவே தெரிஞ்சிருந்திருக்காங்க. ஸோ அந்த ஒரு காரணம்தான் இன்றைக்கி நம்ம எல்லோரும் இந்த நிலைமையில் இருக்கோங்க. இந்த நிலைமையில் நம்ம எல்லாருமே ஒன்று சொல்லுவோம், எப்போவோ உலகம் மாறிடுச்சுங்க, எப்போவோ டெக்னாலஜி வளர்ந்தனால வேறு மாதிரி இருக்கோங்க அப்படின்லாம் நம்ம சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அப்படிலாம் இல்லைங்க, இன்றைக்கும் நம்ம பூமி 24 மணி நேரத்துக்கு ஒரு முறை தான் சுற்றிக்கிட்டு இருக்குங்க. இரவும் பகலும் மாறி மாறி வந்துக்கிட்டு தாங்க இருக்குது. நம்ம தாங்க மாறணும், நம்மளோட மாற்றங்கள் தான் நம்ம உலகத்தில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும். ஸோ இந்த ஒரு நல்ல நாளில் நம்ம கடைபிடிக்க வேண்டிய தினமும் பூமிக்கு வணக்கம் செலுத்துறதா இருக்கட்டும், நம்ம ஏதோ ஒரு எந்த இடத்துல இருக்கிறோமோ அந்த இடத்துல எந்த மாதிரியான தாவரங்களை வளர்க்கலாம், எந்த மாதிரியான மரங்களை வளர்க்க முடியும் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு முடிஞ்ச வரைக்கும் நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணுறதை தவிர்த்து நம்ம போகிற வர இடங்களில் நம்மளோட பிள்ளைங்களுக்கும் நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் சுற்றுப்புறச்சூழலை எப்படி பாதுகாக்கணும் அப்படின்ற அறிவுரைகளை சொல்கிறதுலேருந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கலாங்க. ஸோ இதுதான் நான் இன்றைக்கி சொல்ல வந்தது. ரொம்ப நன்றி.